இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், 17வது நாடாளுமன்ற தேர்தல் வரும் April 11 தொடங்கி May 19 வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் April 18 40 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் நடைபெறவுள்ளது. இதில் திமுக தலைமையில் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளும் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகள் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என இரு அணிகளும் எதற்கும் தயாராக உள்ள நிலைதான் தற்போது நிலவுகிறது. குறிப்பாக பணப்பட்டுவாடு செய்யும் வேலைகளில் திமுக மற்றும் அதிமுக ஈடுபட்டுள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக பொருளாளர் துரைமுருகனின் ஆதரவாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கட்டுக்கட்டாக பணம் அள்ளியதாம். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலையும் 2 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலையும் நிறுத்த சதி நடக்கிறது என்று, அதன் காரணமாகத்தான் இந்த சோதனை திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது என்றும் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் துரைமுருகன் வீட்டில் நடந்த ரெய்டு விவகாரத்திற்கு பின் மத்திய உளவுத்துறை எடுத்துள்ள சர்வே முடிவில் திமுகவுக்கு 18 மக்களவை தொகுதிகளும், அதிமுகவுக்கு 13 தொகுதிகளும், அமமுகவுக்கு 3 தொகுதிகளும் கிடைக்கலாம் என்றும், மேலும் இழுப்பறையில் 6 தொகுதிகள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதேபோல மேலும் 18 சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் சோளிங்கர், குடியத்தம், ஒசூர், பரமக்குடி, நிலக்கோட்டை ஆகிய தொகுதிகள் அதிமுகவுக்கு சாதகமாகவும், திருவாரூர், மானாமதுரை, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி ஆகிய 4 தொகுதிகள் அமமுகவிற்கு சாதகமாகவும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மீதமுள்ள பெரம்பூர், பூந்தமல்லி, திருப்பெரூர், ஆம்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, தஞ்சாவூர், சாத்தூர், விளத்திக்குளம் ஆகிய 9 தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் ஆளும் கட்சியினரிடையே இந்த ரிப்போர்ட்டானது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுடன் அவசரமாக ஆலோசனை நடத்தி வருகிறார் என்ற தகவல்களும் வெளியாயிருக்கு. மேலும் என்னதான் கருத்து கணிப்பு நடந்தாலும் தேர்தல் முடிஞ்ச பின்னாடி தான் தெரிய போது யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக ஜெயிக்குதா அதிமுக ஜெயிக்குதா என்பதை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.